ஸோ இந்த இருக்குது பார்சல் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 கிலோ வந்து இந்த பார்சல் அதில் வந்து எழுதினுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஹாரி படம் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப வருஷம் கனவு எனக்கு இந்த புக்கு வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஹாரி பாட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து புக்காக எழுதினாங்க அப்படின்னு. எப்போனா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தெரிஞ்சு. அப்போதுலேருந்து நான் ஹாரி பாட்டர் புக் வாங்கணும் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வாங்கலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா புக்கு வந்து ரொம்பவே காஸ்ட்லி, 4000 something வந்துச்சு. ஸோ நான் வாங்கவே அந்த புக்கு. இப்போ நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். இப்போனா வந்து அந்த புக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் ஃபோன் பேக் கேஸ் இருக்குது. இதோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து ஹாரி பாட்டருடைய அந்த ஸ்லிதரிங் பேக் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பேச வந்து நான் காலேஜ் கொண்டு போவேன், என்னோடய கிளாஸுக்கு கொண்டு போவேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆனால் அந்த பேக்கை பார்த்துட்டு எங்கள் அம்மா சோனா பை மாதிரி இருக்குது, இதை போய் 500 வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் வந்து ஓரமாக வந்து இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ் வந்து பிடிச்சி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ஆஃபரில் வாங்கினேன். 1400 தான் வந்துச்சு 7 புக்குமே சேர்த்து. சரி, கொஞ்சம் பிரித்து பார்க்கலாம். கொஞ்சம் பிரிச்சிட்டேன் இருக்கிறவன். ஆர்டர் பண்ணி 7 நாள் ஆச்சு. 7 நாள் தூங்கவே இல்லை. எப்படா பார்சல் வரும் பண்ணிட்டேன். என்ன வந்துச்சு நான் சொல்கிறேன். இன்ஸ்டாவில் தான் ஒரு பேஜை பார்த்து வாங்கினேன். நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க கொஞ்சம் 1200-1400 ஆஃபர் போடுவாங்க எப்பயாச்சும். ஆனால் அந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா 1 டேனா இருக்கும், அதுக்குள்ளே வந்து முடிஞ்சு போயிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 4000 something தான் உங்களுக்கு வந்து வந்து புக்கு கிடைக்கும். அங்கேயாச்சு. இது வந்து எங்கள் அம்மா பண்ண எனக்கு வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்பலாம் கேட்டுகிட்டே இருந்தேன் நான் வேணும் வேணும்னு. வச்சிடலாம், ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹாக்வர்ட் ஸ்கூல் வந்து இருக்குது. ரொம்பவே வந்து அழகாக இருக்குது இந்த ஹாக்வர்ட் ஸ்கூல். ஸோ இங்கே ஹாரி பாட்டர் கலெக்ஷன் புக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. ஓ, புக் மார்க்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து எனக்கு வந்து பிக்க மனசே வரல, ஏன்னா இது வந்து விளையாட நல்லாயிருக்கும்ல. ஆக்சுவலி நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நைட் தான் வீடியோ எடுப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து எந்த ஒரு சவுண்டுமே கேட்காது. ஏன்னா எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெயினான இடத்துல இருக்கும். எப்போ பார்த்தாலும் காரு, பஸ்ஸு, ட்ரெயின் போகிற சவுண்ட் கூட கேட்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா மரம் வளர்க்குறோம். டைகர் நாய் வளர்க்குறோம், 3 பூனை வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், நிறையா பேர்ட்ஸ் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும், நான் வீடியோ எடுக்கலாம் வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு பைக்கும் போகாது, கார் போகாது, ரொம்பவே அமைதியாக இருக்கும். இதுவே நான் வீடியோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சாங் கேட்கும். அதனால் நைட்டு வீடியோ எடுப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து என்னால் வந்து இப்போலாம் பார்சல் வந்துச்சு, நைட்டு வர என்னால் வந்து வெயிட் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி சண்டே, நாளைக்கு காலேஜ் வேறு போகணும். அதனால் வந்து இப்போவே வந்து வீடியோ எடுத்துடலாம். ஓகே, போட்டி கிச்சு கையில் சூப்பராக இருக்கு. சரி, அப்புறமா விளாடலாம். ஏய், புக்ஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ரீடிங் ஆர்டர் ஷூ லைவ் கீப் பீயிங் க்யூரியஸ், ஐ எம் ரேதர் பி ரீடிங். யூ லைவ் செவரல் லைஃப்ஸ் வைல் ரீடிங். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீடிங்கை பற்றியும் புக்ஸை பற்றி தான் இருக்குது. கெட் லாக்ஸ் இன் அ குட் புக், ஃபைண்ட் சர்ப்ரைசஸ் அட் எவ்ரி டர்ன். 1, 2, 3, 4, 5, 6, 7 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 புக்ஸ்க்கு 7 புக்ஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கு புக். ஆக்சுவலி உண்மைக்குமே ரொம்பவே சந்தோஷமாக அது வந்து இன்றைக்கி தான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் நான் வந்து புக்குக்காக ஏங்கியிருக்கேன். புக் நான் ஆக்சுவலி நான் படிச்சிருக்கேன். எங்கள் சார், நான் நாராயணன் சார் வந்து நான் டைப்ரைட்டிங் ஷார்ட்ஹேண்ட் சார், சார் தான் பார்த்தீங்கன்னா புக்கு கொடுத்தாங்க. நான் வந்து படிச்சுட்டேன். ஆனால் வந்து புக்கு வந்து திருப்பி கொடுத்துருவோம்ல சாரோட புக்கில். ஏன்னா சாரே பார்த்தீங்கன்னா அந்த புக்கு வந்து வேறோட பையனை கிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் படிச்சால் பையனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. கொடுக்குற மனசில் ரொம்பவே அழுகையாக வந்து சையோ ஹாரி பாட்டு கூட நம்மட்டு போதே அப்படின்னு வாங்கிட்டேன்.
அந்த 7 books. ஸோ தான் ஃபஸ்ட் பார்ட், ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன். வா வா, எனக்கு பார்த்தீங்கன்னா புக்ஸ் மூலம் ரொம்பவே பிடிக்கும். வா சூப்பராக இருக்கு, பெருசும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கு. ஏ ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் ஒன் வா, ஹாரி பாட்டர் அண்ட் த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ். செகண்ட் பார்ட் டாபி. ஸோ இந்த புக்கு நல்லாயிருக்கு. அண்ட் தேர்ட் பார்ட், ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரிசனர் ஆஃப் அஸ்கபான். என்னோடைய ஃபேவரேட்டான பாட்னா அந்த பாட்னா. எனக்கு மட்டும் கிடையாது, நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா படத்துலேயும் சரி புக்லேயும் சரி இந்த பாட்டு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் கேரக்டர் பிளாக் வந்து வருவார், சீரியஸ் பிளாக். ஒவ்வொரு புக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி கோப்லெட் ஆஃப் ஃபயர். புக் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இருக்குது, எத்தனை பேஜ் இருக்குது. ஜே கே ரோலிங் என்னோடய ஃபேவரேட்டான ரைட்டர். ஸோ 616 பேஜ் வந்து இந்த புக்கில் வந்துருக்கு, ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 800 பேஜஸ்க்கு மேலே வந்து இருக்குது. ரெட் கலர் சூப்பராக இருக்குது. ஹாக்வர்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆஃப் பிளட் பிரின்ஸ். கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த புக்கு. ஸோ எல்லா புக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்மெல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் பார்ட், ஹாரி பாட்டர் அண்ட் தி டெட்லி ஹாலோஸ். ரொம்பவே அழுகையாக வரும். நான் வந்து ஒரு படம், ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்து அழுதுனா அது வந்து ஹாரி பாட்டர் தான். ஹாரி பாட்டர் லாஸ்ட் பார்ட்லாம் பார்த்து நான் அழுதேன். எப்போ பார்த்தாலும் வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹாரி பாட்டர் அண்ட் தி டெட்லி ஹாலோஸ் இதான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் பார்ட், 7th பார்ட். ஆனால் புக்காக வரும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பார்ட் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் புக் ரிவ்யூஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த செட்டு. நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க, உங்களுக்கு பிடிச்சா இஷ்டம் தான் வாங்குங்க. நம்பர்ஸ் போட்டிருக்காங்க அதிலே, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் அந்த புக் ஷெல்ஃப் சும்மாவே இருந்துச்சு. இப்போ அந்த ஹாரி பாட்டர் புக்கு வந்ததுக்கப்புறம் அந்த புக் ஷெல்ஃபுக்கே ஒரு தனி அழகுன்னு சொல்லலாம். வெயிட்டாக இருக்குது. இதை வச்சு நான் சரியான சீன் போடுவேன், ஸ்டேட்டஸ் போடுவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த போவேன். தங்கச்சி ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேரும் ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ். ரெண்டு பேரும் கண்டுப்பேற்றணும். ஸோ அவ்வளோதான் ஹாரி பாட்டர் அன்பாக்சிங் ஆனாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் கேஸ் இருக்குது, ஸ்லிதரிங் பேக் இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிஃபின் டோர் பேக் வாங்கணும். அப்புறம் நிறையா வந்து அந்த வாண்ட் இருக்கும்போது மந்திரக்கோள் அதெல்லாம் வாங்கணும். நிறையா வந்து ஹாரி பாட்டர் திங்ஸ் கலெக்ஷன் பண்ணணும்னு எனக்கு வந்து ரொம்பவே ஆசை. உங்களுக்கு ஹாரி பாட்டர் பிடிச்சா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் பார்த்தீங்கன்னா பேக் கேஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா பேக் கேஸ்னால் பார்த்தீங்கன்னா 350 ரூபாயோ 500 ரூபாயோ இருக்கிறது ரொம்ப விலை கம்மி. அது மட்டும் இல்லாமல் பேக் 500 ரூபா. மற்ற எல்லாமே ஹாரி பாட்டர் திங்ஸ் வரும்போது ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அந்த வாண்ட் இருக்கு இல்லையா மந்திரக்கோள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்திரக்கோளும் 2000 ரூபாய்க்கு மேலே வரும். அப்புறம் ஹாரி பாட்டரில் வர அந்த வால்ஸ் வார்டு எல்லாமே இப்போ ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃப்யூச்சர் நம்ம வேலைக்கு போய் சம்பாரித்து நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிக்கோ நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போகலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டாடா. நீங்களும் இந்த மாதிரி ஹாரி பாட்டரோட பயங்கரமான ஃபேன்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.